வணக்கம் நந்தினி வைப்ஸ் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த நாள் மிக இனிய நாளாக அமையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ச்சியாக சஷ்டி வேலைகள் இருந்ததுனால நந்தினி வைப்ஸ் சேனலில் எந்த ஃபீடிங்கும் இல்லை, ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். சஷ்டி பூஜைகள் எல்லாம் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ஆன்மீக அலைன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் சஷ்டி விரதங்களை எப்படி இந்த வீட்டில் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் எப்படி அந்த பூஜைகள் நடந்ததுங்கிற காணொலியை முழுமையாக எல்லா நாட்களும் பதிவிட்டிருக்கேன். நவராத்திரி விழா மாதிரி 9 நாட்கள் இது வரைக்கும் நிறைவாயிருக்கு. இன்றைக்கி திருக்கல்யாண வைபவமும் சிறப்பான முறையில் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் முருகப்பெருமானுக்கு நடக்க இருக்குது. அந்த பதிவும் நான் ஆன்மீகலை யூடியூப் சேனலில் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக ஆன்மீகலை யூடியூப் சேனலையும் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆன்மீகம்ங்கிற பேஸில் தான் நீங்கள் நந்தினி வைப்ஸ் சேனலையே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ நான் இப்போ வந்து நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தோட பூஜைகளை தனியாக ஒரு சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அது நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாதுங்கிறதுனால இந்த அறிவிப்பை கொடுக்குறேன். பயணங்களின் காதலி அப்படின்னு சொல்லி என்னை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு ட்ராவல் பிடிக்கும். ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸை நந்தினிஸ் டே அவுட் அப்படின்னு ஒரு புது சேனல் ஆரம்பித்து அதில் கொடுத்துட்ருக்கேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும். இந்த லிங்க் எல்லாமே ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த உங்களுக்கு எந்த ஜோன் பிடிச்சிருக்கோ, எந்த ஜோனர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் இருக்கக்கூடிய பிராஸ் ஸ்டாச்சூஸ் அந்த சிலைகளை மட்டும் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம கார்த்திகை மாதத்தோட அந்த தீப திருநாள் வரும்போது விளக்குகளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய பிராஸ் கலெக்ஷன்ஸ் சின்ன சின்னதாக அங்கங்கே பார்த்துருப்பீங்க, பூஜைகளில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லி விலங்குகள் பறவைகள் அப்படிங்கிற வகையில் இருக்குது. யானைகள் ஜோடி யானைகளாக துதிக்கை தூக்கி வாழ்த்துற மாதிரி ஆசிர்வதிக்கிற மாதிரி குருவி கிளி இதெல்லாம் பேர்ட்ஸ் மேலே எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு. குதிரை, இந்த ரெண்டு குதிரை ஆக்சுவலி உண்டு என்கிட்ட. ஒரு குதிரை மேலே விளக்கு அட்டாச் பண்ணிட்டேன். இந்த குதிரையை வந்து பிளெயினாக வச்சிட்ருக்கேன். இந்த சிங்கம் வந்து கிஃப்டாக வந்தது. இந்த வீடியோவில் பார்க்குற சில பொருட்கள் கிஃப்டாகவும் வந்திருக்கு, அதையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த பக்கம் மூஞ்சூறு அழகாக கையில் மோதகத்தை வச்சிட்ருக்கிற மாதிரி. ஸோ இதை முதல்ல நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிவஸ்வரூபங்களை பார்க்க போகிறோம். விருச்சிக தாண்டவம்னு சொல்லக்கூடிய தாண்டவம் தான் நடராச பெருமான் ஆடக்கூடிய ஒரு அழகான தாண்டவம், தலைகீழ் தாண்டவம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுரூபம் பார்க்குறீங்க. இங்கே அர்த்தநாரீஸ்வரர் பார்க்குறீங்க. சிவலிங்கங்கள் லிங்க சுரூபமாக நாகரோட நாகர் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீடத்தில் உள்ள குட்டியாக சிவலிங்க திருமேனி இருக்கும். சூலாயுதம் இது அம்பாளுக்கும் சிவபெருமான் ரெண்டு பேருக்குமே உண்டு. இங்கே ஒரு சிவபெருமானுடைய திருமேனி பார்க்குறீங்க. இங்கேயும் லிங்கம் நாகரோட நாகரை வந்து தனியாக டிட்டாச் பண்ண முடியும். இந்த நந்தி நான் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த பக்கம் நீங்கள் சிவனை பார்க்குறீங்க, இந்த பக்கம் அம்பாளுடைய ஃபேஸ் இருக்கும். ஸோ சிவ பார்வதி ரெண்டு பேருமே இந்த நந்தியுடைய திருமேனியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு சிவலிங்கம். நாகரோட ஓம் வர்றது இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம். இதில் சொருகிறது தான் இந்த சூலம் இப்படி வரும். விநாயக பெருமானை பார்க்குறோம். சித்தி புத்தியோடு நிறைய பூஜைகளில் பார்த்துருப்பீங்க. இந்த பிள்ளையாரும் மூஞ்சூர் வாகனத்து மேலே இருக்கக்கூடியவர். இவர் வந்து ரொம்ப யுனிக்காக அவங்க அப்பா மாதிரி சூலாயுதம் ஏந்தியபடி இருப்பார். இவர் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி அழகாக மான் வண்டியில் வர, ஸ்லெட்ஜ் மாதிரி ஒரு வண்டியில் வரக்கூடிய ஒரு விநாயகராக கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி கோலத்தில் இருப்பார். ஒரு குட்டி விநாயகர். இந்த மாதிரி விநாயகர் வந்து இங்கே இருக்கிறத தவிர என்னுடைய விநாயகர் கலெக்ஷன்ஸ்லேயும் நிறைய பித்தளை ஐட்டம்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ காட்டுறது ரொம்ப சின்னதான ஒரு கலெக்ஷன் மட்டும் விநாயகரோடது காட்டுறேன். அம்பாளுடைய ஃபேஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது ரொம்பவே விரலோட இவ்வளோதான் அந்த விரலோட சைஸே. இந்த மாதிரி ஒரு தட்சிணக்காளி அண்ட் வந்து மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸ் இது. ராஜஷியாமலா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அடுத்தது அன்னபூரணி. ரெண்டு பேருமே அன்னபூரணி தான். இங்கே இருக்கிறவங்களும் கூட அன்னபூரணி தான். மதுரை மீனாட்சி பார்க்குறீங்க. மீனாட்சி நிறைய என்கிட்ட இருக்கும். அன்னபூரணி, அடுத்தது திரும்ப மீனாட்சி தான். இங்கேயும் மீனாட்சி தான். இங்கே லலிதாம்பிகை பார்க்குறீங்க. அடுத்தது இவங்க மீனாட்சின்னு நினைக்கக்கூடாது. இங்கே கையில் கிளி கிடையாது. இவங்க கோமதி அம்மன். இந்த பக்கம் ஆண்டாள் நாச்சியார் பார்க்குறீங்க. ஆண்டாளே இன்னொரு திருமேனியில் இருக்க ஸ்வரூபத்தில் இருக்கிறதும் பார்க்குறீங்க. இந்த பக்கம் தட்சிணேஸ்வர் காளி சிவபெருமான் மேலே நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு திருக்கோலம். இந்த பக்கம் பாலாம்பிகை பார்க்குறீங்க.
மீனாட்சியே இன்னொரு சுரூபத்தில் இங்கே நிறைய மீனாட்சியும் லலிதாம்பிகையும் ஆண்டாளும் பாலாவும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே அத்தனை பேரையும் பார்க்குறீங்க. விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதியோடு இருக்கக்கூடிய சுரூபம் பார்க்குறீங்க. இந்த பக்கம் சரஸ்வதி மயில் வாகனத்து மேலே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. அடுத்தது தட்சிணேஸ்வர் காளி காளி மாதாவை பார்க்குறீங்க. கங்காதேவி முதலை மேலே இருக்கக்கூடிய திருக்கோலத்தை பார்க்குறீங்க. தர்மசாஸ்திரா ஐயப்பனை பார்க்குறீங்க. அடுத்தது முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா மயில் வாகனனா இருக்கக்கூடிய திருக்காட்சி. இன்று திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ரவிவர்மா ஸ்டைலில் இருப்பாங்க. அண்டு அஷ்டலக்ஷ்மிகள் வரிசையாக எட்டு பேரும் பார்க்குறீங்க. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 4 inches ஹைட்டில் இருக்கக்கூடியது. மகாலட்சுமி தாயார் நடுவில் நிற்கிறவங்க 6 inches வரும். அந்த அளவுக்கு பெருசாக நல்ல டீட்டெயிலிங்கோடு இருக்கக்கூடிய அழகான சிலைகள். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தசாவதார சிலைகள். ரொம்ப அழகாக திருத்தமாக ஒரு நல்ல டீட்டெயிலிங்கோடு இருக்கக்கூடிய சிலைகள். எல்லாமே 1.5 உயரத்தில் நல்லாவே பெருசாக இருக்கும். என்னோட கை அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு ரொம்ப உயரமாக அழகாக இருக்கக்கூடிய சிலைகள் தான் தசாவதார சிலைகள் பார்க்குறீங்க. மகாகவி பாரதியார் பித்து கொண்டவள் நந்தினி, அதனால பாரதியாரோடது. அடுத்தது இங்கே சீரடி பாபா, அப்புறம் ராகவேந்திர சுவாமிகள், மதுரை வீரன், இந்த மாதிரி உதிரை சிலைகளும் கொஞ்சம் இருக்கு. இப்போ கொஞ்சம் காப்பர் சிலைகள் 4x4 தான் வச்சுருக்கேன். பேருக்கு சிவபெருமான் மடியில் பார்வதி இருக்கிற மாதிரி சுவர்ணாகர்ஷண பைரவர் தோற்றத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே ஆண்டாள் இருக்காங்க, ரங்கமன்னார் இருக்காரு, பக்கத்தில் மீனாட்சியும் இருக்காங்க. தவழக்கூடிய லட்டு கோபால் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தாயாரோடு இருக்கக்கூடியது. கிருஷ்ணர் மயில் வாகனராக இங்கே இருப்பார், கொஞ்சம் வித்தியாசமான சிலை. அடுத்தது சங்கு மேலே கிருஷ்ணர் குழலூதக்கூடிய குட்டி பாப்பாவாக இருப்பார். ராம்லல்லா சிலை, இது வந்து கிட்டத்தட்ட 3/4 உயரத்தில் இருக்கக்கூடியது. அண்டு திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி, சிவா விஷ்ணு பிரம்மா 3 பேரும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம் தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி. ஆஞ்சநேயர் சூரிய பிரபையில் அழகாக அவருடைய சிரசு மட்டும் இருக்கக்கூடிய அற்புத காட்சி தான் இந்த சிலையாக வடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான சிலை, நல்ல பெருசாகவே இருக்கும், ஹெவியாக இருக்கும், நல்ல வெயிட்டான ஒரு சிலை. இங்கே ஆஞ்சநேயரை எடுத்துகிட்டு இந்த பீடத்தை நம்ம சூரிய பிரபையோட வேற சிலைகளும் வைக்க முடியும் அப்படி. ஆனால் இங்கே அது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் ரிமூவ் பண்ணி காட்ட முடியல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சயன கோலத்தில் ரொம்பவே வித்தியாசமான சிலை. இது வந்து நிறைய இடத்துல கிடைக்காது. இது வந்து பீமனோடு நடக்கக்கூடிய அந்த வாக்குவாதத்தின் போது அவர் படுத்துட்டு இருப்பார் இல்லையா, ரொம்ப முதியவரா, அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், வயசான ஆஞ்சநேயர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கைகூப்பி பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு சிலை. இது மூணும் ஆஞ்சநேயருக்காக இருக்கு. பெருமாளுடைய திருப்பாதம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இங்கேயும் பெருமாளுடைய பாதம் தான், சடாரின்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்தது இங்கே மகாவிஷ்ணுவுடைய சங்கு, பாஞ்சஜன்ய சங்குல மகாவிஷ்ணு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கக்கூடிய அழகான காட்சி அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். சூரிய நாராயண பெருமாள் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரக்கூடிய அழகான காட்சி. பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இலங்கேஸ்வரன் ராவணனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. 10 முகங்களோடு இருக்கக்கூடிய ராவணன் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் படுத்துட்டு இருக்கான்னா நிறைய பேர் டவுட் பண்ணுறது சீதாவாக இருக்கும். ஒன்று சீதா கிடையாது, மண்டோதரி ராவணனுடைய மனைவி. அப்படியே மஞ்சத்து மேலே அப்படி அழகாக ஒயிலாக படுத்திருப்பாங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு ஆஞ்சநேயரே சந்தேகப்பட்டுருவார் சீதாவாக இருக்குமோன்னு. அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க மண்டோதரி, நல்ல பட்டு மஞ்சத்தில் துயில் கொள்கிற மாதிரியான ஒரு காட்சி. திரும்பி பார்த்தா ராவணன், ரொம்ப அழகான ஒரு சிலை. டமரு எடுத்து உடுக்கை அடிச்சுட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடன மங்கை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நித்தியபடி பூஜைகள் செய்யக்கூடிய கிருஷ்ணரை தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னோட நவராத்திரி கொலுவுக்காக கிடைச்ச அவார்டு, ரொம்பவே மனசுக்கு நெருக்கமானதும் ரொம்ப ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய கிருஷ்ணராக எனக்கு வந்தார் அவர். அதனால் நித்தியபடி பூஜையிலேயே அவரை நாங்கள் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். நல்ல குழலூதக்கூடிய அழகான கிருஷ்ணர். கர்நாடக இசை பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய திருக்கரங்களால் எனக்கு இந்த பரிசை கொடுத்து கௌரவிச்சாங்க, அது மறக்க முடியாத தருணம்.
நிறைவாக காமதேனு பசு பார்க்குறீங்க. எப்பவுமே வீட்டில் ஐஸ்வர்யம் பொங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பசுக்கள் மேலேயும் மிருகங்கள் கால்நடைகள் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாக காமதேனு பசுவை வச்சுருக்கேன். காமதேனு பசுக்கு கீழே இருக்கிறது தான் அந்த நந்தினிங்கிற குட்டி பசு. அந்த கண்ணு குட்டி தான் நந்தினி. அதனால் காமதேனு பசு என்னுடைய அம்மா மாதிரி அப்படின்ட்டு அழகாக இங்கே நான் வந்து அது நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தோடைய வரவேற்பறையிலேயே எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு காமதேனு தான் நீங்கள் பார்க்குறீங்க.